அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவசர அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி, திடீரென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது பூர்ண குணமாகி நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை, எந்த மாதிரியா சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதை முழுமையாக பார்க்கலாம் வாங்க. 2011 ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கிருந்து அவர் தீவிர சிகிச்சைக்காக சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். அங்கு அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சுமார் 1 மாத காலம் ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் கோவில் கோவிலா அலையிறாங்க, கோவில் கோவிலா பிரார்த்தனை செய்யறாங்க, பால் கூட எடுக்கிறது, அங்க பிரதேசம் செய்யறது, இப்படி அவர்களின் பிரார்த்தனையின் பலனாக ரஜினிகாந்த் அவர்கள் மறுவாழ்வு பெற்று தமிழகம் திரும்புகிறார். 2011 இது வந்து பல மேடையில ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருப்பாரு, நான் இன்னைக்கு வந்து நான் திரும்ப வந்திருக்கேன்னா அது காரணம் தமிழக மக்களுடைய பிரார்த்தனை, அதாவது நான் மறுவாழ்வு பெற்று தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஒரு நபர், ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சினிமாவில் தொடர்ந்து நடிக்கிறார். தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்து உடல்நிலை பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தொடர்ந்து அவர் சினிமாவில், அதாவது இதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க அவங்க, ரஜினிகாந்த் அவர்களே ஒரு மேடையில என்ன சொல்றாருன்னா, அதாவது வீட்டுல உட்கார்ந்துட்டு சிந்தனைகள் வேற மாதிரியா போகும். இப்ப நம்ம சினிமால படம் நடிக்கும் போது கவனங்கள் வந்து சினிமா பக்கம் போகும். அப்ப அது ஒரு எனக்கு வந்து நிம்மதி இருக்கு, மன நிம்மதி இருக்குன்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து படம் நடிச்சுட்டே இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சியும் தொடங்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள். 2021 அரசியலுக்கு வருகிறேன், இன்னும் வந்து வில்லு விடுறது மட்டும்தான், அதாவது எல்லாம் ரெடி ஆயிருச்சு, அம்பு விடுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா ரஜினிகாந்தோட அரசியல் வருகை எதிர்பார்த்து தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு 2021 தேர்தலுக்கு முன்பு கொரோனா தொற்று பரவி ஊரடங்கு உத்தரவு நடைபெறும். இருந்தும் அந்த காலகட்டத்தில் கூட ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் கூட ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அண்ணாத்தை பட பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு. திடீரென்று ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிட் தொற்று இருக்கா என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு கோவிட் தொற்றும் இல்லை டிசார்ஜ் பண்றாங்க, திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்குது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்ற ஒரு பரபரப்பு நீடித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி சிங்கப்பூரில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பெற்றுக்கொண்டது முதற்கொண்டு ஒரு தன்னுடைய உடல்நிலை என்னென்ன பாதிப்பு இருக்குன்றதை தெளிவாக ஒரு அறிக்கை மூலம் வெளிப்படுத்தி நான் அரசியலுக்கு வருவதை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இதன் பின்பு காரணம் தனக்கு ஓய்வு வேணும்னு சொல்லிட்டு தான், உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து அண்ணாத்தை படப்பிடிப்புல கலந்துக்கிறாங்க. சரி ஓகே, அண்ணாத்தை படப்பிடிப்பு வந்து ஏற்கனவே கமிட் ஆன படம். அந்த வகையில பாத்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் கமிட் பண்ணிட்டு நீங்க பாதியில நிக்க கூடாது, ஓகே அந்த படத்தை நடிச்சு கொடுத்துடுறாங்க. அதன் பின்பு அடுத்தடுத்து படங்கள்ல கமிட் ஆகிறாரு. ஜெயிலர், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தடுத்து ஞானவேல் ராஜா இயக்கத்தில் ஒரு படம் கூலி, இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து, அதாவது உடல்நிலை பாதிப்பு காரணமாக அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னார் திரு ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்தடுத்து சினிமாவில் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதன் பின்னாடி பாத்தீங்கன்னா 2021 ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் ஒரு சிறு பிரச்சனை என்று சென்னை காவேரி மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆகுறாங்க. அங்க ஒரு 4 நாட்கள் சிகிச்சைக்கு பின்பு திரும்ப வீடு திரும்புறாங்க. இப்படி தொடர்ந்து அடிக்கடி உடல்நிலை, அதாவது காரணம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்ப 73 வயசு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓய்வு தேவைப்படுற நேரத்துல அவங்க குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஓய்வு அதாவது பேரம்பேத்திக்கு கூட சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கதான் அவருடைய உடல் சோர்வுக்கு காரணம்னு கூட ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா ஞானவேல் ராஜா இயக்கத்துல ஒரு படத்துல திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த படம் விரைவில் வந்து திரைக்கு வருது. அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு படத்துல கமிட் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது விசாகப்பட்டினத்துல ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அடி வயிற்றில் வீக்கம், அது மட்டும் இல்லாம சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரை வந்து தொடர்ந்து பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர்களிடம் தொலைபேசி மூலம் ஆலோசிக்கிறார். அதற்கு மருத்துவர்கள் சில மருந்துகளை வந்து அவரை எடுத்துக்க சொல்றாங்க, அதன்படி எடுத்துக்கிறாரு. இப்படி அந்த படப்பிடிப்புல கலந்துக்கிட்டு மருந்து அடிச்சுட்டு இப்ப சமீபத்துல என்ன பண்றாங்க, திடீர்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில்
அதாவது செரிமான பிரச்சனை மற்றும் அடி வயிற்றில் வீக்கம் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளத்தில் அடைப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கிறார்கள். இதய நிபுணர்கள் இதயவினர்கள் ஆலோசிச்சு அவருக்கு வந்து எந்த மாதிரியா சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிக்கிறாங்க. அறுவை சிகிச்சை கிடையாது, ஆஞ்சியோவும் கிடையாது, பண்ணலாம். அதை விட அதிநவீன சிகிச்சை மூலம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரண குணமாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருத்துவமான வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்குது. நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க அவரை, நார்மல் வார்டுக்கு மாத்திட்டு இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்களில் அவர் வீடு திரும்பார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இப்ப நம்ம அதாவது ரஜினிகாந்த் ரசிகர்கள் தமிழக மக்களாக இருக்கட்டும், பலரும் ரஜினிகாந்த் குடும்பத்தை நோக்கி வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து அந்த மனிதரை ஓய்வில் இருக்க விடுங்கள். அவரே நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட போதும்பா, போதுங்க, நீங்க நடிச்சது இப்போ உங்களுக்கு தேவை ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகி ஒரு 73 வயது ஒரு முதியவர்னு தான் சொல்லலாம். ஆனா இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவருடைய நடையை பார்த்தா முதியவர்னு சொல்ல முடியாது, எங்க தான் இருக்காரு. இருந்தாலும் வயது இருக்கு இல்லையா, அவரோட உடலில் பல பிரச்சனைகள் இருக்கு. அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு, கிட்னி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் 2021 பிரச்சனைன்னு சொல்லிட்டு காவேரி மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. இப்ப இதயத்திற்கு சொல்லக்கூடிய இரத்த நாளத்துல வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிநவீன சிகிச்சை. இப்படி அவருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த சமீபத்துல, இதுக்கு முன்னாடி இப்ப நடந்தது காரணம் பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து படப்பிடிப்பில், அதாவது 2 படத்துல கமிட் ஆயிருக்காரு, தொடர்ந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டதுனால அவர் உடல் சோர்வாயிருச்சு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க. அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் குடும்பத்தினர் போதும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல 2011 அவரு கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2024 காலகட்டத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு பாத்தீங்கன்னா இடையிலுமே குடும்பத்திலுமே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. 2வது மகள் சௌந்தர்யா விவாகரத்து, அதன் பின்பு மறுமணம் செய்து வைத்தார். அதன் பின்பு மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷ் இருவரும் பிரிவதாக, ஒருமனதாக பிரிவதாக அறிவித்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்னதான் வெளியே இருந்தாலும் அவங்க குடும்ப பிரச்சனைப்பா பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள ரஜினிகாந்த் இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு, அதெல்லாம் இருந்தாலும் ஒரு தகப்பனாக ஏதோ ஒரு வகையில ஒரு மன வருத்தம் அடைஞ்சிருக்கலாம். அந்த வகையில் இனி வரும் காலங்களில் தயவுசெய்து அவர் குடும்பத்தினர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஓய்வு அளிக்கும் வகையில் அவர் அடுத்தடுத்து படத்தில் கமிட் ஆகாம வீட்டுல ஓய்வு எடுக்க சொல்லுங்க. குடும்பத்தோட ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் அந்தமான் கூட போயிருந்தாரு, இடையில அவருடைய பொண்ணோட அந்தமான் போயிருந்தாங்க, அந்த மாதிரியா சுற்றுலா செல்லுங்க, சந்தோஷமா இருங்க. படப்பிடிப்பு தளம் இனிமே போயிட்டு, ஏன்னா படப்பிடிப்பு தளத்துல வந்து போயிட்டு சினிமால நடிக்கிறது எல்லாத்துக்கும் டூப் போட முடியாது. ஃபைட் சீன் இருக்கு, சாங்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் குடும்பத்தினர் ஓய்வு கொடுத்து அவரை வந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய பெரும்பாலானோர் கோரிக்கை என்று இருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்கள் தின சேவல்.